பாயில் தம்பி ரஞ்சித் நான் அன்போடு சொல்லுவேன், உங்க கோபம் நியாயமானது, உங்க ஆதங்கத்தை யாரும் மறுக்க முடியாது. நீங்க சொல்ற வேதனையும் காயமும் எனக்கும் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. வெற்றி தலைமுடிகிறோம். புறையோடி போன இந்த சாதியை புச்சு நம் இனத்தை செதறிக்கிறது என்பது அழித்துக் கொள்ளுது என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் ஒண்ணு நான் உங்களுக்கு சொல்றேன், அனிதாவை போராடுகிற எல்லோரும் தங்கச்சியா பாக்குறான், நீங்க தனித்தா பாக்குறீங்க. இது ஆபத்தானது, உங்கள் சிந்தனை உங்கள் பேச்சுதான். நுட்பமாக கவனிக்கணும், பல்லாயிரக்கணக்கில் இந்த நீட்டு தேர்வுக்காக அனிதாவின் மரணத்துக்கு நீதி கேட்டு நியாயம் கேட்டு பல்லாயிரக்கணக்கான மாணவ பிள்ளைகள் இறங்கி போராடுறான். உங்க மனசாட்சி சொல்ல சொல்லுங்க, நீங்க சொல்வது போல அத்தனை பேரும் தலித்து மாணவர்கள் தானா, மாணவிகள் தானா? வடையாட்சி மாணவன் மாணவி இல்லையா? தேவருடைய மாணவன் மாணவி இல்லையா? கவுண்டர் மாணவ பிள்ளைகள் இல்லையா? இந்த உடையார் நாடார் செட்டியார் கோனார் பிள்ளை முதலியார் மாணவ பிள்ளைகள் போறான் இல்லையா? அத்தனை பேரும் போறான். அனிதா என் தங்கை என்று நல்லா கழிச்சு, இதுதான் வரலாற்றில் பெரும்மாற்றம், பெரும் புரட்சி. இந்த உணவை ஊற்றி வளர்க்கணும், அதான் முக்கியம். யாருக்கு கோபம் இல்லை? யாருக்கு கோபம் இல்லை? நீங்க தான் சாதியை தீண்டாமல் இருந்துச்சீங்களா? அப்ப நான் உனக்கும் கிடையாது. நீ ஒண்ணு தெரிஞ்சு, நீ இவ்வளவு கோபப்பட்டா நான் உன்னே கோபம். சத்திரியனை தொட்டா தாண்டிட்டு சாதாரண பார்த்தா தீட்டு வச்சிருந்த காலத்துல அங்க இருந்து எங்க ஆத்தால பத்தினும் முளைய வெளியே கொண்டு போட்டு போதுங்களா? வைத்தியக்காரங்களா? முளை வரி கட்டணும்டா, மார் வரி கட்டணும்டா, கட்டம் எடுத்தா ஒத்த முறையை விளையாட்டு போனடா. என்ன வச்சுக்க, என்ன வச்சுக்க, தமிழ் தமிழ் எத்தனை நாளை பேசுவோம்? நீங்க எத்தனை நாளைக்கு தவித்து தவித்து பேசிக்கலை? நீங்க எத்தனை நாளைக்கு என் அப்பாட்டு தாத்தாங்க முட்டிக்கு மேல வைக்கிட்டா தெரியுமா? பைத்தியக்கார அங்க வந்தாண்டா ஒரு புரட்சியாளர் வைகம் தண்ணு என் தாத்த அவன் தான் பேரு சேரமான் பெருமாள் பழம்பு மாலை மாலையான சேரநாட்டை அந்த பிள்ளைகள் அவன் வாரிசு சேரமான் பெருமாள் சேரமான் பெருமாள் என்று பேர் வைக்கிறான் முத்துக்குட்டி என்று பேர் வைக்கிறான் வரைக்கும் முத்துக்குட்டி என்று பேர் வைக்கிறான் அன்னைக்கு பாக்குறான் அவனுக்கு என்னடா பேரமாத்திராங்க இன்னைக்கு வரைக்கும் அவன் பூச்சி பூராஞ்சியா அது மாதிரி விட்டான் எங்க ஊர்ல மொசம் குத்தி விச குத்தி குளக்க தேவை பேரு பிள்ளைகள் மிகுந்த பொறுப்புணர்வோடும் கடமையுடன் நிக்கிறவங்க. மறுத்து பேசுற ஒரு ஆண் மகனை இந்த நாட்டில் முத்துராமலிங்க தேவர் என்கிற பெருந்தகைக்கு மாலையிட்டு இமானுவேல் சேகர் என்ற பெருந்தகைக்கு வணக்கம் நிறுத்தி அவனுக்கு தெரியும் இந்த புள்ள அக்கறை சொல்றாங்க. தமிழ் தேசியம் ஜாதி உள்ளது ஜாதி, தமிழன் ஜாதியா இருக்க நீ இன்னைக்கு கண்டுபிடிச்சியா? அணிலிருந்துதான் ரொம்ப நாளா அத ஒழிக்கிறதுக்கு கடைசி மருந்தே தமிழ் தேசிய அரசியல் தான், கடைசி ஆயுதமே அதான். அதுதான் இந்த அரசின் உணர்வு தான் திருமாவளவன் உடன் பிறந்த அண்ணா நான் ஏற்க சொல்லிச்சு பக்கத்தில் எங்கே சொல்லிச்சு
செத்து போன அழுதுகிட்டே அழுதா என் தங்கச்சி ஓடி வர சொல்லிச்சு அதிரியான நினைச்சுக்கிற அப்படி சொல்லக்கூடாது அப்படி சொல்லக்கூடாது. பெரிய வேலை எங்க முன்னோர்கள் செஞ்சிருக்காங்க அப்படி பேசல. அவரே ஒரு சரி சாதியா அப்படின்னு நம்மள இது சரி செய்யணும் தீர்வு சொல்லு வழி என்ன செய்யல தெரியலீங்க தெரியலீங்க எங்களுக்கு தெரியலீங்க வழியும் செய்யும் வழி சொன்ன வழிங்கிற மந்திரி உள்ள என்னடா முட்டிக்கு மேல வேட்டி கட்ட கூடாது என்னடா மிச்சம் தலையில கட்டாங்க. நாங்க சைவர்கள் திருநீரை குடி பூசணும் அப்படி பூச கூடாதுங்களா சரி கட்டடா இப்படி போவோம் போட்டா மொட்டபடி எதிர்ப்புறத்து செஞ்சான் கிழக்கு செஞ்சான் பார்த்தா என்னடா சாதி கூட்டா பதினெட்டு ஊரே இருக்கா தண்ணி குடி கூட அந்த குளத்தை குடிக்க அந்த கிணத்துல அவன் குடி கூட வெற்றா கண்ணாட பதினெட்டு சாதி கிணத்துல அடி தண்ணி விடுறாங்க குடிக்க வச்சா குடிக்க வச்சா 700 கிராமத்தை ஒன்னா கூட்டினான் சமவந்தி போசணுங்களா ஜமவந்தி விருந்துங்களா அன்னைக்கே நாத்த வச்சான் ஒரே விருந்து துவையில் இருந்து எல்லா சாதியும் ஒண்ணா உங்க சாப்பிடறாங்க இதான் நாங்க செஞ்சுக்கிட்டு என் தாத்தா செஞ்சு பேரன் செய்கிறேன் எப்படி செய்யறேன் தமிழன் என்கிற இன அடையாளத்துக்கு செய்ய நினைக்கிறான் அதை புரிஞ்சுக்கணும். இந்தவா எங்க அண்ணன் திருமாவளவன் பக்கத்துல நிக்கிறவன் எங்க ஐயா ராமதாஸ் பக்கத்துல நிக்க மாட்டான் எங்க ஐயா பக்கத்துல நிக்கிற பிள்ளைகள் எங்க அண்ணன் பக்கத்துல நிக்காது ஆனா ரெண்டு பேர் பக்கத்துல நிக்காத என் தம்பி தம்பி ஏன் பக்கத்துல நிக்க தப்பு பேசக்கூடாது பேசக்கூடாது சாத்தியம் இல்ல உனக்கு முடியலன்னா விளைவிக்க நான் ஒண்ணுதான் உங்களை அறிவிக்கிறேன் என்னால முடியாது என்று சொல்லதான் உங்களுக்கு உரிமை இருக்கு இது எவனாலும் முடியாது என்று சொல்றதுக்கு உரிமை எவனுக்கு இல்லை தம்பிங்கிறதுனால அக்கறையோட சொல்றேன் நீங்க அப்படி பேசக்கூடாது அது தவறு.